ஹலோ ஃபேம், மை நேம் இஸ் நவீன் அண்ட் ஒரு வாட்சிங் ஏஆர் ஸ்டஃப் நம்மளோட சேனலில் மென்ஸ் ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், க்ரூமிங் இதில் எல்லாம் வீடியோஸ் ரெகுலராக மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக ஹேர் ப்ராப்ளம் ரிலேட்டடாக நான் நிறைய ஹேர் ஆயில்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 4 ஹேர் ஆயிலை இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுலேயும் ஒரு ஹேர் ஆயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபீஸ் தான். உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்கிட்ட இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து, குறிப்பிட்ட கமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வரும், ப்ரோ எனக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, தென் வந்து ஹேர் ஃபால் ஆன பிளேஸில் ஹேர் வந்து ரீக்ரோ ஆகலை, அந்த இடம் வந்து பேட்சி பேட்சியாக இருக்குது, பேலன்ஸ் வர மாதிரி இருக்குது, ஸோ தென் வந்து ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது, தின்னாக இருக்கிறது மூலமாக ஹேர் ஃபால் அதிகமாகுது, இந்த மாதிரி குறிப்பிட்ட சில க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. அது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுற மாதிரி 4 ஹேர் ஆயிலை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். இதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது ரிலேட்டடான ஹேர் ஆயிலை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த ப்ராப்ளமாக உங்களால் சரி பண்ண முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கிவ் இட் அ பிக் தம்ஸ் அப். இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும். அண்ட் பர்சனலாக நீங்கள் ஏதாச்சும் காண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அதில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டோன்ட் வேஸ்ட் ஃபர் த டைம் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபேம், அந்த 4 ஹேர் ஆயில் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை அதிகமாக விசிட் பண்ணுறது எந்த ஏஜ் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16-23 ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக பார்க்குறீங்க. ஸோ இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் நிறைய மணி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம், நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம், நிறைய மணி ஏர்ன் பண்ணுற ஆப் பார்த்துருக்கலாம், ஆக்சுவலாக உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகியிருக்காது அப்படிங்கிறதா ஒரு உண்மையான விஷயம். இன்றைக்கி நான் ஒரு வெப்சைட்டை உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். இது மூலமாக மற்றவங்க சொல்கிற மாதிரி 10,000 ஏர்ன் பண்ணலாம், 15,000 ஏர்ன் பண்ணலாம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். கன்ஃபார்மாக வந்து 200-300 ரூபீஸ் மந்த்லி வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இல்லைனா கூட நிறைய பேருக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கூட கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட மொபைலுக்கு டாப் அப் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன திங்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான திங்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க யூஐ வரும். ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஓடிபியை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 காலமில் வந்து நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நவீன் 1234 இந்த மாதிரி லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு செலக்ட் பண்ணுங்கள். தென் லாஸ்ட் காலம் வந்து ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக, இப்போ நீங்கள் ஆப்க்குள்ளே போயிடலாம், அந்த வெப்சைட்குள்ளே போயிடலாம். ஸோ வெப்சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு 100 ரூபீஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க்ஸ் கொடுப்பாங்க, 5 டாஸ்க்ஸ் வந்து மினிமம் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க. எந்த மாதிரி டாஸ்க் அப்படின்னா ரொம்ப சின்னதுதான், 15 செகண்ட்ஸ் ஆட், 20 செகண்ட்ஸ் ஆட்ஸ் வியூ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். தென் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக, அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணுறது வைக்க மூலமாக உங்களுக்கு வந்து மணி கிடைக்கும். இது வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலாக நம்பிக்கை கிடையாது. நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்பிளேல ஷேர் பண்ணுறேன், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும்தான் மணி இன்கம் பண்ணுறதுக்கான சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த த்ரைவ் ஆப்பில் வந்து த்ரைவ் வெப்சைட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், 500 ரூபீஸ் வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வேலெட்டில் வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கம்மியான அமௌண்ட்டாக இருந்தாலுமே மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வெப்சைட். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே பிரதர்ஸ், பேக் டு த டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் ஹெர்பல் ஹேர் ரீக்ரோ ஆயில் தான். நேம் கொஞ்சம் வேர்டாக இருக்கலாம், பட் இந்த ஹேர் ஆயில் ஆக்சுவலி ஒர்க்ஸ். இந்த ஹேர் ஆயில் யாருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம வந்து பார்த்துருவோம். ப்ரோ எனக்கு வந்து அதிகமாக ஹேர் ஃபால் ஆச்சு, பட் அந்த இடத்துல ஹேர் ரீக்ரோ ஆகவே இல்லை, கேப் வந்து அதிகமாக இருக்குது, ஹெட்டில் அங்கங்கே வந்து பேட்ஸ் பேட்ஸாக இருக்குது, பயமாக இருக்குது பேல்ட் வருமோ அப்படிங்கிறவங்க ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இதை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேரியஸ் பிளேஸில் கிடைக்கக்கூடிய ஹர்ப்ஸ் மூலிகைகளை வந்து அதோட எக்ஸ்ட்ராட்டை எடுத்து அப்படியே இந்த ஹேர் ஆயிலை மேக் பண்ணியிருப்பாங்க. 100% ஹெர்பல் ஹேர் ஆயில். ஸோ இதை வந்து பிராண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50 டேஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணால் நல்ல ஒரு விசிபிளான ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹேர் ஆயிலோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஹேர் ஆயில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ செகண்ட் ஹேர் ஆயில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சத்வா ஆயுர்வேதா கலிகா ஹேர் ஆயில் தான். ஸோ இதை பற்றி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு சின்ன கிளிப்பில் வந்து பேசியிருப்பேன். இந்த ஹேர் ஆயில் ஆக்சுவலி ஒர்க், நான் லாங் டைமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஹேர் ஆயில் அப்படின்னா அது இந்த ஹேர் ஆயில் தான். ஸோ இதுக்கான மெயின் ரீசன், இதோட பர்பஸ் தான், இந்த ஹேர் ஆயிலை யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ என்னோட ஹேர் வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா திக்காக தான் இருக்கும், இப்போ ரீசெண்டாக வந்து கேர் பண்ணாததுனால ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாததுனால ஹேர் ரொம்பவே தின் ஆயிடுச்சு, அது மூலமாக ஈஸியாக ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஹேர் ஆயிலை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
ஸோ இதை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஹேர் வந்து திக்காக இருக்கும், ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரென்தனாக இருக்கும். ஸோ ஈஸியாக ஹேர் ஃபால் ஆகிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% ஹெர்பல் ப்ராடக்ட் தான், மூலிகைகள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இந்த ஆயில் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், சின்ன வயசில் நம்ம வந்து நவரத்னா ஆயில் வந்து சின்ன ஷேஷே பேக் வாங்கி மசாஜ் பண்ணி நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் குளிச்சிருப்போம். ஸோ அதோட ஸ்மெல் மாதிரி எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, இதில் வந்து ஆம்லாவும் ஹென்னாவும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டுமே உங்களோட ஹேரை, ப்ரௌனான ஹேரை வந்து நல்லா டார்க்கன் கலர் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் ஹேர் ஆயில் சத்வா ஆயுர்வேதா கலிகா ஹேர் ஆயில். ஸோ தேர்ட் ஹேர் ஆயில் உஸ்த்ராவோட ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில். இதை வந்து இவங்க ஆயுர்வேதிக் ப்ரொப்ரேட்டரி மெடிசின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹேர் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஹேர் ஆயில் பார்த்தோம் சத்வா ஆயுர்வேதா கலிகா ஹேர் ஆயில் அப்படின்னு, அந்த ஹேர் ஆயிலும் இதுவும் சேம், கிட்டத்தட்ட சேம் இன்க்ரீடியன்ட் தான். பட் இந்த ஹேர் ஆயில் வந்து பர்சனலாக யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ் ஓரியன்ட் ஜாப், ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த ஹேர் ஆயிலை செலக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, அந்த ஹேர் ஆயில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஃப்ராக்ரன்ஸ்க்கு எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியிலலாம் வந்து ட்ராவல் பண்ண முடியாது, வெளியிலலாம் போய் ஒர்க்குக்கு போக முடியாது. பட் இந்த ஹேர் ஆயிலில் அந்த ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் தவிர சில கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ராக்ரன்ஸ்க்கு. பட் அதுவுமே வந்து ரொம்ப ஹார்ஷாலாம் இருக்காது, ரொம்பவே மைல்டாக இருக்கும். முக்கியமாக எனக்கு இந்த ஹேர் ஆயிலோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும், மைல்டாக இருக்கும். இந்த ஹேர் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், ஹேரை நம்மளோட தின்னான ஹேரை கொஞ்சம் திக்காக மாற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ தேட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இதோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிரதர்ஸ், ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் ஹேர் ஆயில் என்ன அப்படின்னா, நான் அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், 20 ரூபாய்க்கு ஒரு ஹேர் ஆயில் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஷாக்கிங் ஆகுச்சு அப்படின்னு. இந்த ஹேர் ஆயில் என்ன அப்படின்னா, டாபரோட ஆல்மண்ட் ஹேர் ஆயில் தான். ஸோ இது வெறும் 20 ரூபீஸ் தான். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ வந்து சொல்கிறேன். பட் இதை நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து நான் ஒரு 8 மந்த்ஸ் குவாரண்டைனில் வந்து வீட்டில் தான் இருந்தேன். குவாரண்டைன் ஹாலிடே, குவாரண்டைன் வெக்கேஷன், என்ன வேணால் சொல்லலாம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் திங்ஸ் வாங்க போகிறப்ப தான் ஃபஸ்ட் இந்த ஹேர் ஆயிலை வந்து பார்த்து வாங்கினேன். ஸோ இதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் சில விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ண முடிச்சு. அது என்ன அப்படின்னா, ஹேர் ஃபால் வந்து ரிடியூஸ் ஆச்சு. ஹேர் ஃபால் வந்து அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணாமல் அப்படி இருந்தேன். ஸோ அந்த டைம் தான் நான் வந்து வீடியோவும் அதிகமாக எடுக்க ஸ்டார்ட் பண்ண ஒரு டைம். அந்த டைமில் நான் வந்து நிறையா ஹேரும் வச்சுருந்தேன். ஸோ ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருந்துச்சு. இந்த ஹேர் ஆயில் வந்து ரெகுலராக ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்ஸ் வந்து என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடிஞ்சது. பட் 20 ரூபீஸ் அப்படிங்கும்போது இதில் வந்து நெகட்டிவும் இருக்கும். நெகட்டிவ் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதோட ஃப்ராக்ரன்ஸ் தான். ஃப்ராக்ரன்ஸ் இவங்ககிட்ட யார் கேட்டால் அப்படின்னே தெரியல, எனக்கு இந்த ஃப்ராக்ரன்ஸ் சுத்தமாக பிடிக்காது. எதனால் அப்படின்னா, ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப போல்டாக இருக்கும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து. ஒரு 1 ஹாருக்கு மேலெலாம் தலையில் வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணினால வச்சுருக்க முடியாது. 1 ஹாருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட்டேக்கே வர ஆரம்பிச்சிடும், அதுக்குள்ளே வாஷ் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஃப்ராக்ரன்ஸ் எனக்கு பிடிக்கல, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலோட ரேட் வந்து இது கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம், இதில் வந்து இவங்க சோயா ப்ரோட்டீன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம சாப்பிடுவோமே சோயா சங்க்ஸ், மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் ஹேர் ஆயில் ஒரு ஒர்த்தான ஹேர் ஆயில் தான், 20 ரூபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தான ஒரு ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லுவேன். நெட்டில் வந்து 20 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இல்லை, இதோட பெரிய சைஸாக இருக்குது, அல்லது இதிலே வந்து 2-3 பேக் சேர்ந்தது காம்போவாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆஃப்லைனில் சூப்பர் மார்க்கெட் அங்கே மாதிரி ஷாப்பில் வந்து 20 ரூபாய்க்கு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிரதர்ஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஃபீச்சர் பண்ண 4 ஹேர் ஆயிலில் சப்போஸ் வாங்குற ஐடியா இருந்தால் எந்த ஹேர் ஆயில வந்து செலக்ட் பண்ணுவீங்க, எந்த ஹேர் ஆயில பிக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை நான் வந்து ரீட் பண்ணுவேன், ரிப்ளையும் பண்ணுவேன். ஸோ பர்சனலாக நீங்கள் எங்கேயாச்சும் காண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நம்மளோட சேனலில் மென்ஸ் ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், க்ரூமிங் ரிலேட்டடான வீடியோஸ் ரெகுலராக மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க, சீக்கிரமே அந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுவேன். தட்ஸ் இட் காய்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், நவீன் ஃப்ரம் ஏஆர் ஸ்டஃப்ஸ். ஹே, வெயிட் வெயிட் வெயிட், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பீஸ்.